இந்த ஃப்ரீ ஜியோஸ் 50 டாபிக்ஸ் இதனுடைய கிளாஸஸில் நம்ம வந்து டாபிக் 7 வந்து பார்க்க போகிறோம். என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர். ஸோ டாபிக் 6 வந்து பிரசிடென்ட் சம்மந்தமாக பார்த்தாச்சு. ஸோ இந்த டாபிக் பார்த்துட்டு நான் வந்து டெலகிராமில் இந்த டாபிக் ரிலேட்டட் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல மெயினாக வந்து பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓவரால் இதில் வந்து வைஸ் பிரசிடென்ட்லாம் நம்ம என்னென்ன தான் பார்க்க போகிறோம்னா, ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன். எந்த டாபிக் எடுத்தாலும் அதனுடைய பேசிக் வந்து நம்ம வந்து இன்ட்ரடக்ஷனாக தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இவங்கெல்லாம் பெரிய போஸ்டிங் இல்லையா, ஸோ இவங்களுடைய எலெக்ஷன், குவாலிஃபிகேஷன், ஓத் டேர்ம், எமல்யூமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு, நெக்ஸ்ட் இவங்களுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட்டுடைய லிஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட், ஜென்ரலாக வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல், ஏன்னா 52-62 வரைக்கும் மெயினாக பிரசிடென்ட் பார்த்தோம். ஸோ 63 என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குன்னு வைஸ் பிரசிடென்ட் ஒருத்தர் வேணும். ஸோ இந்த வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஏன் இதை வந்து எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரே பர்சன் ரெண்டு போஸ்டிங்கில் வந்து பதவி வகித்தாங்கன்னா அவங்கள வந்து எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வைஸ் பிரசிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவுடைய சேர்மனாகவும் இருப்பார், அதாவது மாநிலங்களவையோட அதிகாரப்பூர்வ தலைவராகவும் இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படி வந்து லோக்சபாவில் வந்து ஸ்பீக்கரோ, அதே மாதிரி ராஜ்யசபாவில் வைஸ் பிரசிடெண்ட் வந்து சேர்மனாக இருக்கார். ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஈக்குவல் கவுண்டர் பார்ட்டு தான். ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 64. நெக்ஸ்ட் இவங்களுடைய எலெக்ஷன்ஸ், எப்படி வந்து பிரசிடெண்ட் எலெக்ஷன் வந்து இன்டைரக்டாக நடக்குதோ அதே மாதிரி தான் வைஸ் பிரசிடெண்ட் எலெக்ஷனும் மறைமுகமாக தான் நடக்குது. ஸோ இதில் வந்து மெயினாக யார் யார் தான் கலந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா, ராஜ்யசபா, அதனுடைய எலெக்டட் நாமினேட்டர் எல்லாருமே. இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷனில் வந்து பார்த்தா எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் அசம்பிளிஸ் இதுலேருந்து தான் கலந்துப்பாங்க. ஆனால் இவங்க எலெக்ஷனில் வெறும் லோக்சபா ராஜ்யசபா நாமினேட்டட் மெம்பர்ஸ், அதாவது நியமன உறுப்பினர்கள், அவங்களும் கலந்துக்கிறாங்க. பிரசிடென்ட்டால் நாமினேட் பண்ணுவாங்கல்ல, ராஜ்யசபாவில் 12 பேர், லோக்சபாவில் 2 பேர்னு எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. மற்றபடி மீது எல்லாமே பிரசிடென்ட் எலெக்ஷன் மாதிரி தான், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் த சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் அண்ட் சீக்ரெட் பேலட், ஒற்றை மாற்று வாக்கு சீட்டு விகிதாசார பிரதிநிதித்துவ வாக்கு மூலம் தேர்தல் நடைபெறுகிறது, மறைமுக வாக்கு. நெக்ஸ்ட்டு இவங்க எலெக்ஷனில் ஏதாவது டிஸ்பியூட், சர்ச்சைகள் இதெல்லாம் வந்தால் அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 71. ஸோ அதை பற்றி டிசிஷன் வந்து யார் ஃபைனல் எடுக்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டு தான் அந்த டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டடாக ஃபைனலான முடிவை வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன், அட்மோஸ்ட் பிரசிடென்ட் மாதிரி தான், சிட்டிசனாக இருக்கணும், 35 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி இருந்திருக்கணும், எந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும் இருக்கக்கூடாது. அங்கே பிரசிடெண்ட்டுக்கு என்ன பார்த்துருப்போம்னா, லோக்சபாவோட மெம்பராகிற குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு. அதே மாதிரி இவங்க வந்து ராஜ்யசபாவுடைய மெம்பர் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு பதவியேற்பு வந்து பிரசிடெண்ட் தான் பண்ணி வைக்கிறாரு. இவங்களோட டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வந்து இருக்குது, அண்ட் ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து பிரசிடென்ட்டை தான் வந்து தராரு. நெக்ஸ்ட் வந்து இவங்களுடைய ரிமூவல், ரிமூவல் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பிரசிடென்ட் மாதிரி தான், அவரை வந்து இம்பீச்மெண்ட் சொல்லுவோம். ஸோ இவங்க இதில் வந்து அதே தான், ரிமூவலில் வந்து 14 டேஸ் அட்வான்ஸ் நோட்டீஸ் வந்து அவருக்கு வந்து கொடுத்துடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் தான் இதுக்கான ரெசல்யூஷன் வந்து பாஸ் ஆகுது, அங்கே வந்து எய்தர் ஹவுஸ்னு சொல்லியிருப்போம், இங்கே வந்து ராஜ்யசபாவில் தான் இதுக்கான ரெசல்யூஷன் வந்து பாஸ் ஆகுது மாநிலங்களவையில். அதுக்கப்புறம் அதை ஃபைனலைஸ் பண்ணுறது தான் வந்து லோக்சபா, ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள்.
அதே மாதிரி இவருடைய ரிமூவலுக்கான ரீசனை பற்றி நம்ம கான்ஸ்டியூஷனில் கிளியராக எங்கேயுமே இதை வந்து சொல்லலை. நெக்ஸ்ட் இவருடைய வேகன்சி அங்கே பிரசிடெண்ட்டுக்கு பார்த்த மாதிரி தான், 5 இயர்ஸ் முடிஞ்சிட்டாலோ இல்லை டெத் ஆகிட்டாலோ இல்லை ராஜினாமா பண்ணிட்டாலோ இல்லை ஆஃபீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாலோ. ஸோ இந்த மாதிரி டைம் இந்த மாதிரி இதில் ஏதாவது வேக்கண்ட் ஆகிட்டால் உடனே வந்து நியூலி எலெக்டட் எலெக்ஷன் வந்து நடக்கும். ஏன்னா அந்த போஸ்டிங்கில் இப்போ பிரசிடென்ட் வேக்கண்ட் ஆகிட்டாருன்னா அந்த போஸ்டிங்கில் வைஸ் பிரசிடென்ட் வருவாங்க, அப்படி இல்லைன்னா வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸ் வருவாங்க. ஆனால் இப்போ வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் வந்து வேக்கண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஓரளவுக்கு அது எம்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடத்தி அந்த போஸ்டிங்கை வந்து ஃபில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இவங்களுடைய சேலரி அண்ட் அமல்டுமெண்ட்ஸ், இவங்களோட ஊதியம் சலுகைகள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கான சேலரி வந்து வாங்க மாட்டாங்க. ராஜ்யசபாவுடைய சேர்மன் போஸ்டிங்காக என்ன சேலரியோ அது வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த சேலரி வந்து அப்டேட் ஆகியிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சால் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேலரியோட அதிகமாக தான் இருக்குது. இது தவிர்த்து அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து உண்டு, ஃப்ரீ ரெசிடென்ஸ், டெய்லி அலவன்சஸ். அவங்க வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அந்த பிரசிடெண்ட்டுக்கான சேலரி தான் வாங்குவாங்க, இதுவும் ரொம்ப முக்கியம். சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா சேலரி வந்து வாங்க மாட்டாங்க. பிரசிடென்ட்டுக்கான சேலரிக்கு என்ன எந்த வேலை செய்கிறாங்களோ அதுக்குரிய சேலரி தான் வந்து வாங்குவாங்க. சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா. அண்ட் இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ், இவங்களுடைய பணிகள் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக மட்டும் இல்லாமல் ராஜ்யசபாவுடைய சேர்மனாகவும் இருக்கணும். இன்கிரீஸ் பிரசிடென்ட் வந்து அந்த போஸ்டிங்கில் இல்லைன்னா டெத்து, ரெசினேஷன், ரிமூவல் இந்த மாதிரி எந்த ரீசன் இருந்தாலும் பிரசிடெண்ட்டாக இருக்கணும். ஸோ அவங்க வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சேர்மன் போஸ்டிங் வந்து அதுக்கான டியூட்டியை வந்து செய்ய தேவையில்லை. ஸோ சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கான சேலரி அண்ட் டியூட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கான டியூட்டியை மட்டும் பண்ணால் போதும். ஓகே, இதான். நெக்ஸ்ட்டு வைஸ் பிரசிடெண்ட்டுடைய லிஸ்ட்டு. ஸோ இதெல்லாமே மேக்ஸிமம் கொஞ்சம் ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், 1952 to 1962, கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ். நெக்ஸ்ட்டு ஜாகிர் ஹுசைன், மோஸ்ட்லி வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க எல்லாமே பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க, 62 to 67. நெக்ஸ்ட்டு வந்து வெங்கடகிரி, 67 to 69, பிகாஸ் இவர் வந்து அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் இதுக்காக வந்திருப்பார். கோபால் ஸ்வரத் பதக், 1969 to 74. பிடி ஜட்டி, 74 to 79. முகமது ஹிதயதுல்லா, 79 to 84. ஆர் வெங்கட்ராமன், 1984 to 87. நெக்ஸ்ட் டாக்டர் சங்கர் தயாள் ஷர்மா, 1987 to 92. கே ஆர் நாராயணன், 1992 to 97. கிருஷ்ண் காந்த், 1997 to 2002. பைரோன் சிங் ஷெகாவத், 2002 to 2007. முகமது ஹமீத் அன்சாரி, 2007 to 17. ஸோ இவரும் கிட்டத்தட்ட ராதாகிருஷ்ணன் மாதிரி 10 இயர்ஸ் வந்து இருந்திருக்காரு. வெங்கையா நாயுடு, 2017 to 22. இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்தீப் தன்கர், 2022. ஸோ இதுதான் ஓவரால் வைஸ் பிரசிடென்ட் பற்றி. நமக்கு பிரசிடென்ட்லேருந்து மேக்ஸிமம் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து வருது. வைஸ் பிரசிடென்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான், நம்ம யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல இதை கவர் பண்ணணுன்றதுனால இதையும் சேர்த்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கான டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் அனலைசிஸ் இது எல்லாமே வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் வந்து பார்த்துருங்க. தேங்க்யூ.